புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு தருவான சம்பள பணம் 800 ரூபாய் இந்த மாசம் தேதி 2வது அவனும் வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவாரு. இப்ப அதுலயே 50 ரூபாய் குறையுது. கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன், அவன் ஊர் சுத்த போறானா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் மாசா மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல, அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது. அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு. சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். சரி இப்ப ஒண்ணு போவேணா, இந்தாங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸ்ல டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. என்னம்மா காலையிலேயே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா? ஆமா, என்ன உங்க அப்பா குடுக்கற செல்லம். இந்தா என் வீட்டுல தண்ணி வரல, எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை, காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு, பொறாம பட்டு பொசிக்கிறாத. போடி, போய் தோச்சு போடுப்போ. நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே, உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கிறான்ல? நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா,
ये वीट गड़िकारम कुड़ा ये न केट दा मनी अड़िको रासाती चे येंदा डांस सालार मच्छिदे वों पुरुष एंड्रेंड नांसेंस था अरे काले लेंदर जीवन तूने ये ला आयन पन्नगर तक आगे नांदा आलार रच्छा अधुक भी इंतकत कतरे नीं गालार मच्छिगे ना ये तो कुम कर दले नाले लें डालार वेक्का में एंड्री करो बाप ये दे वारा वारा तीव्र जासिया पोचे कोई वैल बाप ही कौन दुबा क्या ने एमओ जो पकड़ गया कोई वैले पड़ गए माँ ये नेरा वारा वारा वो मर्मगलड़ तोला जासिया पोचे बाप इप्पो वर्त पटी येन्ने पप प्रयोजनो अन्य की पुण्य पाक पने ऐडतले अवले का आड़ तेरी माँ पाड़ तेरी माँ केटिये आड़कमा इरक तेरी माँ केटिया उन्हें को पुण्य पुड़चिलना नान सारीन चुलीटम्बा की पप्पा रिंड पेरा अनुभव करो यमा लादा वड़ा माँ मर्मगल मरटम हरे उन्नाल मरटम डिया दमा इल्ले पा मत्ता उंगल आवंगन पड़तेर दा आवा कुड़म्ब पड़को अमेरिया इरक रे नम्मा कुड़म्ब पड़को इंगे ना ये कुड़म्ब तपरी पेचे कुछ कुड़ा बाई में लिया जाकर दिया रगे मानना ने वो ती ने कुलत पातिंग ने पुलिस ले कंप्लेंट कुड़तर बे பாட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே குழந்தைய போல் ஒரு அம்மாண்டி ராஜா யாரம்மா அது யாரம்மா அடா 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 இந்த கற்பனைக்கு குறைச்சல் இல்ல வைத்தியகாரி இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணிதான் பார்க்க முடியும் வேற ஒண்ணும் முடியாது ராஜேஸ்வரி வர்ற 15ஆம் தேதி என்ன தெரியுமா உனக்கு என்னன்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 60 வயசு பிறக்க போகுது 60 வயசு ஆகுதா என்னங்க அன்னைக்கு நம்ம சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடலாமா சஷ்டியப்த பூர்த்தியா அதுக்கு ரொம்ப செலவாகுமே பரவாயில்லைங்க என்னடி இது என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிச சரியா பண்ணல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவே இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்றியே யாருக்குமா சஷ்டிப்த பூர்த்தி வாமலதா வர 15ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது அத நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன் நீ ஏதாவது சொல்லுமா மாமாவோட சஷ்டிப்த பூர்த்தி விமரிசையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா அது எனக்கு புரியுது சாந்தி ஆனா நான் வாங்குற 800 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன் நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம் சாந்தி உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வளையல் மட்டும் தானே பரவாயில்லைங்க இப்போ இந்த வளையல விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம் இப்ப 60 கல்யாணம் ஒண்ணுதா குறச்சல் ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோம் இல்லாம இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவே ஏத்துக்க போறது இல்ல எல்லா செலவும் நம்ம தலை மேல வந்து விழ போகுது முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க ஏதாவது பழங்கனா கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க சரியா சரி 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 அப்பா என் அருமை கண்மணிகளா 60 கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானோ நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஏதோ பாவம் உங்க அம்மா 60 கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க தந்தையின் திருமண கோலத்தை பார்க்கின்ற நாடிதுவே மணமன்றத்தில் இருந்த தாய் கொண்ட குங்குமம் என்று வாழியதே வளரும் மங்கள மேளங்கள் மந்திர கோஷங்கள் பொங்கிடும் நாளிதுவே தமிழ் சந்தங்கள் கோலங்கள் நாயகன் நாயகி சொந்தங்கள் வாழியதே
தருவது ஆனாலும் ஆவேசம் குறையாது சிம்ம குரலிங்கு முழங்கும் போது மானத்தை வீரத்தை உயிரென காப்பதில் மற்றொரு கட்டமும் உலகும் புனிதன் உயர்ந்த மனிதன் பிள்ளையும் தந்தையின் திருமண கோலத்தை பார்க்கின்ற நாடிதுவே மனமன்றத்தில் நிற்கின்ற தாய் கொண்ட குங்குமம் என்றும் வாழியவே வாரத்தை கோள்களில் தாங்கிடும் ஜீவனிவன் அறியும் புரியும் இதயம் இமையும் மங்கள மேளங்கள் மந்திர கோஷங்கள் கொண்டிடும் நாளிடவே தன் தந்தங்கள் கோலங்கள் நாயகி நாயகி சொந்தங்கள் வாழியதே பிள்ளைகள் தன்னை திருமண கோலத்தை பார்க்கின்ற நாளிடுவே மனமன்றத்தில் இருந்த நாய் கொண்ட குங்குமம் என்றும் வாழியதே லதா சாப்பிடலாமா இங்க வந்து உட்காந்துக்க வா வா இந்த இது சாப்பிடு ராஜேஸ்வரி சாந்தி சாப்பிட்டாளா இல்ல அவ பந்தி பரிமாறுவா சாந்தி சாந்தி கூப்பிட்டீங்களா மாமா மாமா நீ உட்காந்து சாப்பிட இப்ப அவளுக்கு என்ன அவசரம் நீ போய் பந்தி பரிமாறுப்போ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது தாத்தா தாத்தா நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன் உட்காந்துக்கோ தாத்தா எல்லையிலே சாப்பிடு அம்மா புள்ளியும் ஏண்டா இப்படி சோத்து கலையறீங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்து போ அம்மா சனீர் சனீர் பாத்து போறதுக்கு என்னடா தாத்தா ராஜேஸ்வரி எனக்கு தெரியும் இப்படி நடக்கும் வேணுடுதான் இப்படி பண்ணிருக்கேன் இப்பொழுது எல்லாம் போச்சு பொறாமணி நீங்க ஃபாரின் படுவ கட்டிருக்கீங்கல்ல அந்த பொறாம தர்கரம் பிடிச்சவ இந்த சனியை வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாத்து நிம்மதி ஏன் நினைக்கிற போய் உள்ள ராஜேஸ்வரி நல்ல நாள் அதுமா பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ட்டு நீ அரிச்சு கொட்டிய நீ ஆசைப்பட்டதுக்காக தான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன் உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேலை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும் இத பாரு ஒழுங்கா வேலை செய்ய முடியனா இங்க இரு இல்லனா வீட்டை விட்டு போயிடு என்ன இனிமே ஒழுங்கா வேலை செய்யறது சொல்லிட்டு இங்கே நிக்கிற சீக்கிரமா போய் ரேகா ரூம் கிளீன் பண்ணு அவளுக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல சாந்தி இல்லம்மா ராஜேஸ்வரி எல்லாரையுமே தூசியா நினைக்கிற உன்னுடைய இரண்டாவது மகளுக்கா தூசி அலர்ஜி அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி அகம்பாவத்தையும் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதான் இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்கிற அலர்ஜி போகும் யார்கிட்ட என்ன பேசுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அம்மாடி எனக்கு பார்வைதான் தெரியாது பேச தெரியும்
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன். என் புருஷ வரட்டும், ரெண்டா ஒண்ணு பாத்துடுற. அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டும் நினைச்சேன். அலர்ஜி ஒட்டிக்கிச்சா? நடுவீட்டுல அண்ணு முக்காதே மடி. அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். தப்பா நினைச்சு மாட்டிய. என்ன இப்படி இல்ல, படி. யாரும் எழுதிருக்கா? சிவா எழுதியிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60 கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60 கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீ அவனுக்கு லெட்டர் எழுதிடுமா? ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களாம் வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. அரசியல்வாதியா ஒரே நேர்கோடா இருக்கா? தும்பு துணிய எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு இவ துணிய உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா? நடமாடு மாவின் இந்த பேர் நல்லா இருக்கு. நாகரிகம் தெரியுது. சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாட மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏப்பா, நீங்களா காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கி சிரிப்பு வந்திருக்கா? சிரிப்பு. சேர, சோழ, பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறியா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா. உன் தூண்டுதல்னால தான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் வந்து நான் பேசுறேன். தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது என் வேலை. ஒரு வாரம் விஷயமா அப்பா. வாப்பா, என்ன இன்னும் காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா சொல்லு. சாந்தி முன்னாடி ரேகா என்ன சொன்னீங்க? வேலைக்காரியை விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடல, உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்ன கேக்குறது? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்ன மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த பழவாவையா முன்னால வந்து நிக்க சொல்லு. பழம் அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது. காலை மாலை ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒன்னும் குறைச்சல இல்ல. வாய முடி, பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன் சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வருவேண்டி. பூம் பூம் மாடு வாங்குறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம்பு மாடு சொல்றீங்க? ராஜா, மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டம் ஆடுறா. பாத்துக்கிறாவள போய் பாரு அவள.
இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்டா உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க? அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறேங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் மூணு வேலை கஞ்சி ஊத்தியாத உடனே குழந்தை என்னால காப்பாற்ற முடியும். ஆனா அப்பா வந்து நிலமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறதுவாரு. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பா பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி என்னடாச்சு? வடசிவா, ஒரு வாரமா உன்ன பார்க்க பொழுதே போகல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுக்கு தானே? இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? நாங்க ரசிச்சு பார்க்கத்தான் உங்களுக்கு அழகா இருக்கு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சந்தோஷமா இருக்க போறோம்? படிப்பு முடிஞ்சு எங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிரச்சனை வந்துட போகுது. இருக்கிற கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா எதுக்கு எடுத்தாலும் மேல இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே? நீங்க ஒரு முடி சொல்லணும். சரி, நம்ம பழையபடி ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்க யாரும் அந்த கீதா கிட்ட பேசக்கூடாது. சிதம்பரம், எனக்கு செல்ல பெறுவேன், எங்களை கிண்டல் பண்ணுங்க பிளீஸ். நான்சென்ஸ், ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி கத்துறீங்க? காட்டு மிராண்டியா? ஆமா, நாங்க காட்டு மிராண்டிதா. சும்மா சும்மா என்கிட்ட வாலாட்டாதீங்க. ஜாக்கிரதை. வாலனா அது சும்மா சும்மா தான் ஆடும். இப்ப சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? என்னது சும்மா வா, சும்மா வா, சும்மா வா, டேய் சும்மா வா, 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 சும்மா சும்மா தே தே, சும்மா சும்மா தே தே, சும்மா சும்மே கா தின் கியா, சும்மே கா வாதா, சும்மே கா தோட் தியா, சும்மே கா வாதா, லே ஆ கயா ரே பிர சும்மா 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 தே தே, சும்மா சும்மா.
கீதா பேசாம நீ எங்களோட சேர்ந்துரு. அவா இல்லனா நமக்கு த்ரில்லே இல்ல, நமக்கு வாழ்க்கையே அவா தாண்டி. அவா அவங்கிறியே எவா हवा हवा है हवा खुशी बोलता दे कहा खुली हाँ खुली जरूर बता दे अब उसका पता दे जरा मुझको बता दे मैं उससे मिलूंगा इस बार मिला दे यार मिला दे यार मिला दे हवा हवा है हवा कुछ भूल जा दे कहाँ खुली हाँ खुली जरूर बता दे अब उसका पता दे जरा मुझको बता दे मैं उससे मिलूंगा एक बार मिला दे यार मिला दे यार मिला दे பொண்ணு ரெண்டு மூணு பத்து எண்றதுக்குள்ள வழிய விடலன்னா மரியாதை கேட்டோம். நீ என்ற நாங்களே என்றோம். ஒன்னு ரெண்டு மூணு தமிழ்ல எனக்கு மறந்து போச்சே, கேக்குறீங்க तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा कन्नम आई बाहर एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस ग्यारह बारह तेरा एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस ग्यारह बारह तेरा लू सिंगला ராஜேஸ்வரி என்ன இங்க தான் இருக்கற? சேகர்ல எனக்கு பார்த்தா கவலை இல்ல ஆந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்போ மூத்ததார்த்த பையனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு, எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? அது ரெண்டாவது மருமலை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்ல கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். தம்பி எப்படிடா இருக்க? ஏண்டா அறுபது அது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு அதான் வரல. இந்த முழுக்க இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜ துளை வந்தாலே யாரு இந்த லாஜ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகேன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டாவா அது அடுத்த நாடகத்து பேலு. ஐதா எங்க ஹீரோ குழந்தையா பிறந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலோம்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிஸ் பாட்டில், அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிஸ் பாட்டில். என்னடா இது? நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றேன். நாடகம் தான் எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளு, அதனால அமுல்டின்னு காட்டலாம். கொஞ்சம் வளர்றாரு அதனால ஹார்லிஸ் பாட்டில காட்டலாம்.
வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு. அதனால சாலாயம் புட்டியே காட்டலும். சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக் பாட்டில காட்டலும். என்ன அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டில நடிக்குத? அப்புறம் நீ எங்க நடிக்க போற? நான் தானே ஹீலோ. அக்கா பசிக்குதுக்கா, சாப்பாடு கொண்டாட. அப்பள சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? எப்பா நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். சாம்பார் வச்சிட்டு வா. இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலி சொல்லிட்டானா, களி குழம்பு ஒண்ணு இல்லையா? இது இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன். என்ன வெளி சாப்பிட்டானா? சாந்தி வரே மாமா. ராஷ்டிரிக்கு கோழி அடிச்சு காலமா டைட் வலிக்கா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா சாப்பிட்டியா? பாருமே அத்தை ராஜதர் சாப்பிட்டு அத்தை அவங்க கூட இருக்க. போசாப்பாட்ட நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. சாந்தி இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு. வேண்டாம் மாமா, உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்குறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு, நீங்களே சாப்பிடுங்க மாமா. வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயித்தறிச்சல் தான் அடங்கும். நீ சாப்பிட்டீன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா. சாப்பிடு. நான் வரேன் மாமா. டா நெல்லு அந்த பக்கம் போகாதே. வயித்தறிஞ்சு வயித்தறிஞ்சு உங்க மாமியாருக்கு தான் அல்சர். இந்த பிஸ்கட்டி புடுங்கி தின்னு போடுவான். பேசாமங்கே சாப்பிடு சாப்பிடு. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றதை கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? ஏய் என்ன இது, இந்த விஷயத்த போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு? உன் கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம், நான் அனாத மாதிரி ஆயிட்டேன். I'm sorry. நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பின அடக்கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தவர் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்பிடுவ உக்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா அண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு கால உழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார். கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கிறியா? நாளைக்கு அக்டோபர் 2 நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட் காஸ் கேன்சல். நல்ல வேலை. லீவு இன்னைக்கே வாங்கி. மாலா வர்றடா. ஏண்டா நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல? ஆமாண்டா, இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா தமிழ்லயே எழுது.
இங்கிலீஷ் எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு. லவ் ஸ்பெல்லிங் எல் ஓ வி வை இல்ல. டேய் லவ் குரோட ஸ்பெல்லிங் தெரியாது. எல் ஓ வி ஐ லவ். அறிவு களஞ்சியங்க. லவ் ஸ்பெல்லிங் எல் ஓ வி இ. பாப்பா கோச்சுக்காதீங்க. என்ன பண்றது, தாங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடா இது சிவா ஒண்ணும் பேசாம போறான். கீதா ஏதோ வலை விரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ விரிச்ச வலையில பயசிக்கிட்டான். என்னது மறுபடியும் சிவா கீதா கால விழுப்புறானா? இதை எதிர்த்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவதற்கு போறேன். சும்மா இப்ப எல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தா மூணாவது நாள் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன். கீதா கீதா என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பேசணும்னு தான் தெரியல. இத்தனை நாள் உன்னை பிடிக்காதனால பேசல, ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்னை நேசிக்கிறதுனால பேச்சு வரல. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உன்னை புத்தி வரலையே. எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன்? தமிழன் இறந்து விட்டான். கீதா நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நான் ஏன் படிக்கணும்? பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாளத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்தா மேல் இடத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. நாம இதான் கடைசி வாணி. இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காது. லதா லதா வாங்க தம்பி. லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமா நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள அந்த குண்டா வர முடியும். வாங்க மாப்பிள்ள. என்ன வீட்டுல மீன் குழம்ப? ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பக்கத்துல வந்தாலும் நாருத நாத்த ஏன் மேல இல்லீங்க அவரு மேல? ஆமா புதுசா என்ன நாடகம் போடுறீங்க? காமெடி நாடகம் போட்டு ஜனங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு. அதனால தலித்தல நாடகம் போட போலும். இப்ப நடிச்சு காட்டு. ராஜதுரை என்னடா நடிச்சு காட்ட போற? வீல சிவாஜி. யாராவே வாஜியா? வீல சிவாஜி. உள்ள சிவாஜியா? தலியா சொல்லுங்க. வீல சிவாஜி. ஓ பாவண்டா அந்த சிவாஜி. டேய் ராஜதுரை முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ. யாருக்கு தமிழ் தெரியாது? ஐட்டா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவரு கோச்சுக்கிட்டாரு. அத அப்படியே நடிச்சு காட்டல. கேளுங்க, மகுடம் சூட்டி கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? அதோ தோழா பொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுதி நடக்க. ஏண்டா இப்படி கொள்ற? சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு? பின்ன இப்படி பேசியிருப்பாரு? நீங்க பேசி காட்டுக்கல. அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க. அப்படி சொல்ற? கொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுந்து நடக்க. இந்த நீல சிவாஜி. இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது. இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம். எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேர மாட்டோம். அதனால பரீட்சையில அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். Dear friends, முதல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு. மன்னிப்பு மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன்.
இது நடிப்பு இல்ல உண்மை கீதா ஐ லவ் யூ நான்சென்ஸ் கீதா நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன் ஃபேர்வெல் டே அன்னைக்குதான் யார் யாரை நேசிக்கிறாங்கன்னு தெரியுது பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லணும் டெய்லியுமே வரும் ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல்னு ஆகி கரெக்டா காதல்ல வந்து முடியும் சரி இதெல்லாம் எது நல்ல யோசனை பண்ணி சொல்லு சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும் என்ன சொல்ல நீ தயங்கல இருந்தே தெரியுதுமா நீ சிவாவை விரும்புறது அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோபப்பட்டேன் தனிமேல என் மனசுல இருக்கிற ஆசைய சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐ லவ் யூ மஞ்சள் விழி மோகினி மாலை மலர்னி அம்பிகை மீதானே சரணம் 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 அப்பாடி அம்மாடி எப்போதும் எப்போதும் பூஜை நேரமோ மஞ்சள் விழி மோகினி மாலை மலர்னி அங்கிருக்கும் ஆயிரம் அர்த்தமுள்ள காவியம் உன்னுடைய மார்பகம் என்னுடைய மாளிகை அங்கிருக்கும் கோடை காலத்தில் குளிர் வாடை நீ என்றோ ஒரு பாதையும் இங்கொரு பாதையும் ஆசை போட்டது மஞ்சள் விழி மோகிரி மாலை மலர்னி தங்கமணி பூங்கொழி தன்னைய ரத்தானம்மா காத்திருக்கும் மடி நீலமான
அங்கங்கு அப்பப்போ அங்கத்தான் கிழத்தான் மாறும் போச்சு மஞ்சை வெயி மோகினி மலை மலர்ந்த அம்பிகை நீதானே சரணம் 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 அப்பாடி அம்மாடி இப்போதும் எப்போதும் பூஜை நேரமோ மஞ்சள் விழி மோகினி மாலை மலர் பையனுக்கும் கல்யாணம் அம்மா அப்பா இல்லாத உன்னை வளர்த்த ஆளாக்குன எனக்கு தான் உன் கல்யாண விஷயத்திலேயே முடிவெடுக்கிற உரிமை இருக்கு உள்ள போ அம்மா இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நான் போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வந்துடுறேன் என்னங்க நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க இத நான் பேசி என்ன ஆக போகுது நீ அவளை வளர்த்த பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் கேட்க வேண்டியது கீதாவோட தலையெழுத்து உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் நடக்க வேண்டியது என் தலையெழுத்து உன் மறுக்க படிச்சு குட் ஈவினிங் தாத்தா குட் ஈவினிங் டார்லிங் எதா இருக்கியா என்ன செய்யற வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன் தாத்தா வீட்டு பாடமா என்னது கர்ணன் பகத்சிங் கட்டபொம்மன் உங்களை பத்தி எழுதணும் நாடே அவங்கள மறந்துருச்சுன்னு நினைச்சேன் பரவாயில்லையே குழந்தைங்க ஸ்கூல்லயாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் ஆமா வாத்தியார் அவங்கள பத்தி என்ன சொன்னாரு எங்களையே எழுதிக்கிட்டு வர சொன்னாரு பாவம் சரி நான் சொல்ற எழுதிக்க நந்திக்கடனுக்கு ஒரு கர்ணன் நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான் பகத்சிங் பத்தி சொல்லுங்க பகத்சிங் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா அடுத்தது கட்டபொம்மன் தமிழ்நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா கண்ணு மட்டும் இல்ல மாமா உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒண்ணு இல்ல என் செழுப்ப காணும் அதான் தேல் இல்ல எதுக்கா கதவை சாத்துற எதுன்னு கேள்வி அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான் அதனாலதான் நம்ம முதலிரவ முந்தி இரவாக்கெல்லாம் கதவை சாத்தின இன்னைக்கு ரிஹர்சல் பாத்துறேன் அப்புறம் மனைவிங்கிற லைசன்ஸ் உனக்கு தர்றேன் புரியல இன்னைக்கு ஒத்திக்க அப்புறம் அரங்கேற்ற
வரல உங்க சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சிவா, இந்த கல்யாணத்தினால கீதாவோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் கீதா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரேன் மாமா. பிறந்த வீட்டுலதான் உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல, புகுந்த வீட்டுலயா சந்தோஷமா இருப்ப நினைக்கிறேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். கீதா இரு வந்துடுறேன். அப்பா, அப்பா. யாரு? சிவாவா? எட, என்னடா இது? ஒரு தபால் கூட படாம திடீர்னு வந்து நிக்கிற. காலேஜ் லீவ் விட்டாச்சப்பா? இல்லம்மா. அண்ணி, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. ஆர்த்தி தட்டா? ஆமா அண்ணி, இந்த தடவை நான் தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஒரு பொண்ண காதலிச்சேன், இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா, பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பான். பேசாம இரு. சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. ஆர்த்தி. என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சார மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக. அவனுக்கு பெரிய இடமா பாத்து, வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம்னு இருந்தேன். என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்ல டாவ் காமிச்சிட்டானு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க, பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இரு, அதான் அவனுக்கு கௌரவம். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. எனக்கு என்னங்க? உங்க தம்பி எவ்வளவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம், எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். கீதா, இவங்கதான் அம்மா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருங்க. சாந்தி. என்ன மாமா? உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா. டாடி, நான் எடுத்து முடிவு தப்பா? டேய், அதான் தாலி கட்டிட்டிய, அப்புறம் ஏன் எடுத்த முடிவை பத்தி யோசனை பண்றேன்? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கலங்காவ பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். போ போ. முதல்ல இவ யாரு, என்ன, பெரிய இடமானு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
அதுல ஏதாவது இடக்கு முடக்கு இருந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணுமா. இந்த அம்மா பணம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல எடுத்துக்கமா. இன்னொரு அண்ணன் இருக்கதா சொன்னாரு, சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம் வச்சுக்கமா, உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் கொடுத்திருப்பாரு, இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க, மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா நீ எழுந்திரிச்சது என் ரூமுக்கு வந்துரு, காஃபி டிஃபன் எல்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாந்தி கிட்ட ரொம்ப வச்சுக்காத, வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்ப போல இருக்கே. யாரா இருந்தா என்ன அத்தை உப்புன்னு ஊதிருவாங்க. சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. என்னமா மூத்த மருமகளே, வந்த அன்னைக்கு உன் ஓரகத்துக்கிட்ட என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. இல்ல அத்தை. என்ன நல்லத்த, பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கணக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு, போய் வேலை காமிப்போ. சரி. என்னடி முறைக்கிற, இன்னைக்குதான் வந்திருக்கிற, போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன். என்னமா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா, இதோ இதான் எடுத்துட்டு வந்திருக்கான். சரி சரி நீ வாமா, கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும், வா போலாம். ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி. என்னங்க? புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே வரட்டிடுவா போல. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன், அங்க முதல்வருக்கு ரூம் வேண்டாம், இனிமே நமக்கு படுக்க வராண்டா அவ்வளவுதான் போல இருக்குவா. நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க, நான் என் ரூம் யாருக்கு தரமாட்டேன். சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க, நாங்க வராண்டால படுத்துக்கிறோம். ராஜேஸ்வரி. என்ன? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு, நமக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? நீயே படுத்து பொருள். எல்லா பாலும் நீயே குடிச்சிட்டியா? என்ன தேடுறீங்க? என்ன குழந்தை அழுகுது? ஐயோ பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுது, அதுக்குள்ள எப்படிங்க? இல்ல அவசர அவசரமா காதலிச்சோம், அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், அதனால அவசர அவசரமா குழந்தையும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, ஒரு வேலைக்காரிய விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே, உங்களுக்குன்னு சில ஆசைகள். எனக்கு என்ன ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா? இல்லக்கா நான் கேட்டே தருவேன், பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில். சரி என்னன்னு சொல்லி தொலைக்க. இல்ல எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வர்றாரு, அவர் முன்னாள் என்கிட்ட அடங்கின மாதிரி. என்ன நடிப்பு தானே,
காபி கொண்டு வந்து கொடுத்தா போதும். என்ன சொன்னீங்க? இல்ல, ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன், அத கொண்டு வந்து கொடுத்தா போதும். சரி சரி, மூணு தடவை நீங்க சொல்ற வேலை எல்லாம் செய்றேன், நாலாவது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கறதே வேற. மேனேஜர் வந்துட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும், மூணு தடவை வாங்க 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 வாங்க. என் வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சேன், பெரிய பங்களாவாவில இருக்கு. இல்ல சார், இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. நினைச்சேன் உங்க சம்பாத்தியத்துல இங்க கிடைக்கிற ஒரு சோபா கூட வாங்க முடியாத. சரி சரி, உட்காருங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காபி போதும். ஏ லதா, லதா காபி கொண்டாடி. கொண்டாட்டிய ரொம்ப பிரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார், இல்லன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தலைமலியாரு உட்காந்துருவாளுங்க. வாஸ்தவா வாஸ்தவா. சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, எவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது. கொடுங்க, போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி. நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்துடு. அடடாடாடா, என்ன கனிவு என்ன பணிவு! இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடட, மறந்துட்டேன், எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நிலைமை சரியில்லை, நான் வர்றேன். சார் இருந்து கூழ் சாப்பிட்டு போங்க. ஐயோ, கூழ் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன். இருங்க சார். சார் அம்மா, நாளைக்கேவா ஊருக்கு போனோம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக கூடாது. இல்ல கீதா, போகுது, என்ன வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும். எப்படியும் ஒரு மாசத்துல வந்துடுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா? இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வினாக்கிறத. அம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிடா. கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீ தான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ரேகா இருக்கிறா, லதா இருக்கிறா, நான் இருக்கிறேன். நாங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், நான் வரேன். வாங்கத்த உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளரப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய்மாம கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனா பழ பழம் இருக்கும்ல? அப்படியா? பொங்க செயின் பவுனா? என் செயினும் பவுனுதா. உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேகா, பெட்டி வச்சிருக்கியே, இதுல தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்கமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிருந்தேன், ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு? என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு, நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத படம் இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல, மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவைய மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி, தாமா.
ஏமா எங்கிட்ட தர என்ன பொறுத்த வரைக்கும் உங்களதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வை வா. சீக்கிரம் என்னங்க இந்த அணியா இத பாத்தீங்களா? என்ன புதுசா கடவுள்ற, நான் எப்படி பாக்குறது? சரி சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யற சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக, ஐயோ என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ லத்தாவ என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க மூணு பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா கீதா. ஏ கீதா பாடிங்க. பொண்டாட்டி பொண்ணு ரெண்டாவது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்தியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. பதில் பேசாத வாயிங்க. பாடிங்க. வந்துட்ட நல்லா சொல்லுங்க. அம்மா தாயே, நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம்மானி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ முல்யமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தங்க மாமா. இதா என் மூத்த மருவ பட்டியா இருக்கும் போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு சாப்பிடு பூரா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் கொண்டாட்டி மிரட்டினா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி பராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள்ள தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி பர்மிஷன் கொடுத்திருக்கா? அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிருந்தாங்க அப்பா. ஆமா அத்தைக்கு சாக்லேட் தரல. சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்லாத நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன குடுக்கலாம்? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்கினீங்களே. இப்பவே ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. நேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. இங்க கீதா யாருமா? மணி ஆர்டர் வந்திருக்கு. வேணாமா, இந்த அஞ்சு ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்க உங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு? இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும்தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே, நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட் எல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல. எங்க இருந்த சாந்தி?
இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே. சாந்தி சாந்தி, இத படிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா அந்த தொடக்கத்தை எப்படி கொடுங்க? வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி பத்தாவது, இன்னும் ரூம் பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம் நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது, என் ரூம் நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதா எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலைய அவங்க உங்கதான் செஞ்சாவணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி, ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் குடுக்கறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய், 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டயே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து போ. ரூம பேருக்கு சொல். இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாவணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்து என் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமா? நம்மாடு, அந்த தொடப்ப கட்ட என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வாரேக்கா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாத. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. பயப்படாதப்பா, சரியா போயிடும். சாந்தி, சாந்தி, கண்ணனு குடும்பம் சரியில்லை மாமா. கண்ணா, என்ன ராஜா? தலையெல்லாம் வலிக்குது தாத்தா. அப்படியா? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னடா செய்யற? ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லி நல்ல மருந்தா வாங்கிட்டு வா. சரிப்பா. கண்ணா, அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு மருந்து வாங்கிட்டு வருவா. மூக்க புடிச்சுக்கிட்டு குடிச்சு பண்ணும், உடம்பு நல்லாயிடும். அதுக்கப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா? என்ன, ஓகே? என்னை கழுத, நான் தூங்குறதுக்கு காலம் கிடின, நீ தூங்கி விழறிய? இல்ல கண்ணனு குடும்பம் சரியில்லை, ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அதான். ஆமா, ஏதாவது சாக்கு சொல்லு. சரியாயிருத்த, சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க, உங்க ரெண்டு பேர் வாலையும் ஒட்ட நறுக்கிறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்ட. நீங்க தூங்குங்கட்ட, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்ன பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லாத. சிரிக்கிறியா நீ? இருடி, உன்ன கதற கதற வைக்கிறேன். உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தாத்தா. அப்படியா? தாத்தா பக்கத்திலேயே இருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு பாக்கலாம், தூங்கு. Thank you.
கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 கண்ணில் கலக்கம் ஏனடா புது கவிதை நீயடா மன்னவன் போலவே மெல்ல வளரும் சேயடா தாரேலோ நான் பாடி பாராட்டும் தாயல்லோ கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 பூவெல்லாம் பூவென்று சொல்ல உன்னை போலே தேன் சிந்துமோ பொன்னெல்லாம் பொன்னென்று அள்ள உன்னை போலே மின்னிடுமோ கண் பார்வை இல்லாமல் கூட உந்தன் போலம் நான் அறிவேன் கைதுட்டு மீதுட்டு மில்ல அன்பு முத்தம் நான் தருவேன் பட்டு உடல் வாடும் என்றால் பாட்டனுக்கு தாங்குமோ உன்னை விட்டு நான் தான் சென்றால் தூக்கம் வருமோ இளமானுனை நான் தழுவும் பொழுதில் இளமையும் திரும்பிடும் கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 புன்னகை சிந்திட வந்த நெஞ்சில் பாயும் தேனருவி மந்திர சொற்களை கொண்டு சிந்து பாடும் பூங்குருவி கண்ணாயன் உள்ளத்தில் உள்ளே உந்தன் பேரை நான் எழுதி சொல்லாத நாளிங்கு இல்லை உன்னை கையால் நான் தழுவி உன்னை இந்த தோளில் வைத்து ஊஞ்சலை போலாடுவே வெண்ணிலவை கேட்டால் கூட வாங்கி தருவே மெதுவாயுறங்கு விடியும் பொழுது நமக்கென விடும் விடும் கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 நான் ராமநாதன் கீதாவோட தாய் மாமன் கீதா உள்ளதா இருக்கா வாங்க யாரது நீதா கீதாவோட மாமாவா ஆமா நீங்க நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தருதிரம் அதனோட அத்தை அவ என்ன சொல்லிட்டு இருக்கா பத்து ஏயா நீ ஏமாத்துறதுக்கு ஏன் பையன் தான் கிடைச்சானா பத்து வாய முடிடி அத்தைய அத்தை என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் வந்து சேர்ந்தீங்களே உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சிருந்தா அனுப்பி வச்சியே ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது தங்கச்சியோட மாமா காபி கொண்டு வந்திருக்கிய பீட தர்த்தத்துக்கு காபி கொண்டு வந்திருக்கு காபி ஓடி உள்ள பெருசா வந்துட்டா ஆமா இங்கே டேரா பொல்லன் வந்திருக்கிய குடும்பமே ஓசில பொழைக்கிற குடும்பம் போல இருக்கு நான் இங்க தங்கறதுக்காக வந்தீங்க சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதா உட்கார் மோதல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கொடுத்துட்டு போய் எங்க கொடு இது என்ன மோதிரமா மூக்குத்தியா நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும் நினைச்சேன் 10 குண்டு மணி கூட தேராது பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு மாமா போயிருந்த மாமா
என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளி ஆயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையடு. ஆ, என்ன கோச்சிக்கல? உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய புடிச்ச. மரியாதை கையடு. கைய எடுக்கலன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எழி பாப்போம். யக்கா அத்தே, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா, போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அம்மா, அக்கா, நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது. செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோபந்தா வரணும். தைரியமா இருக்கா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தா எல்லாம் சினிமா போனோம். ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி, என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியார மருமகளா? அத்த, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்த. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலைய பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்க கொடுங்கண்ணா. அத்த, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்லத்த, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க. உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லலத்த. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம். ஒல்லி அவர்தான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய மறக்க முடியுமா ராஜா? உன்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு புது டிரஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். தாத்தா, தாத்தா, எனக்கு புது டிரஸ் வாங்கி தரீங்களா? புது டிரஸ் வாங்கி தரேன்னு சொல்லுங்க தாத்தா.
பாக்குறப்பா பாக்குறேன். நல்லதாதா அம்மா அம்மா. யாரு லதாவா? நிக்கிறியாமா? நிக்கிறப்பான்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்கிட்ட பணம் இல்ல, பணம் கடை மட்டும் கேட்காதீங்க. நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்? உன்ன பெத்த கடன் தான் எனக்கு இருக்கு. வேற என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு கதை சொல்றேன். நான் சொல்ல சொல்ல அதை எழுதி கொடுக்குறியா? கதையா? ஆமாமா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சா ஒரு 300-400 பணம் கிடைக்கும். அந்த டேபிள்ல பேப்பர் பேனா எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. சரியான நேரத்தில் ரயில் புறப்பட்டது. ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை. காரணம், அடிக்கின்ற குளிர்காற்று அவன் வயதுக்கு ஒத்து வராது. கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார். குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை! காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின. யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா? லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. லதா? ஓ, நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போகுதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணும்மா. வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அட்வைஸ்லயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த குழந்தை எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பகலா உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாதவன் என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாளோ, அவளாலதான் என் பார்வையே போச்சு. அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன். நான் ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார். நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னங்க, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது, பல நாளா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண் ஆபரேஷனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். நம்ம லதாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. லதாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க. அடுத்த வாரமா? ஆமாங்க. இப்ப இத விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது. இப்ப நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம், அந்த பணத்தை கொடுங்க. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உங்க கண் ஆபரேஷன் பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு, என் கண்ணை பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம். என் பொண்ணுகிட்டே இருந்து நான் எந்த விதமான நன்றிக்கடனையும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா? நீங்க கதை சொல்லுங்க மாமா, நான் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம். லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா? அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணா உங்களை காணோம்னு கூப்பிட்டு இருக்கா? நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கோ சிரிப்பு தானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்கன்னு சும்மா அவ வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
என்ன இது? நீ நல்ல கழுவாம அப்படியே இருக்கு. எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேரு ஒன்னு இருக்குல்ல, மரியாதைய பேர சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி. அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பார்க்க முடியாது. நீ யார் என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னுனா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணு சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்கத்த, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன? குறைஞ்சா போயிடுவ. லத்தாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்திருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க. அம்மா அம்மா அடக்கவே முடியாது. அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேக்கல. எப்பவும் என்னையே குறை சொல்லுங்க, நானா சண்டை போடுறேன். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்னா. இந்த சின்ன மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா. என்ன திமிர் அவளுக்கு! அப்படியா சொன்னா? உனக்கு அவ சரியான பதிலடி குடுக்கறா போல இருக்கு. பதிலடியா குடுக்கறா? நான் திருப்பி குடுக்க போறேன் பாருங்க. அழகா இருக்க. ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா, நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கதை பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிக்கையில வந்திருக்கா? அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணமா அனுப்பிச்சிருக்காங்க. இது ₹500 சம்பாதிச்சிட்டா. மடி சாந்தி. என்ன மாமா? இதை வச்சுக்க, தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள் என் மனைவி. எங்கப்பா ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி என்ன? எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே. இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டு. கதை வந்திருக்காங்க, கதை. இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா, விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துடாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏமா தயங்குற சொல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
நான் பெத்த பொண்ணு கதை எதிரேன்னு சொல்லி என்னைய மாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்னைய மாத்துற. எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்னைய மாத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ண? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்க தான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனே உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை. ஆமா, அவனுக்கு வேலைகள் கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாட்டு வந்தேன். என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயில் உரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீன். அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் பிளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வலும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். இல்ல மாப்பிள, நாடகத்துக்கு ஒத்திக பாக்கலே. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும். மாமனா மாமா, இவனை கண்டந்தரமா வெட்டணும். எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா? தானா அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னைய அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டது உண்மையா? சொல்லு உண்மையா? அவள எது கேக்குற? அவள பேசாம நிக்கிறாள். நீ வேணா லதாவ கேட்டு பாரு, அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற சிவா? சுமார் கண்ணி, நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துகிட்டது உண்மையா? ஆமா. பாத்தியப்பா என்ன திமிர? ஆமாங்கிற. போய் அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது 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 முடியாது. போய் மன்னிப்பு கேளு. என்ன அடி கேக்கோலிங்க? அதான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கட்ன பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்த தள்ளிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீயே தலையிடுற. மூடுறாவாயா? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா. நான் நினைச்சுட்டு இருக்க தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த. அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். ஐயா இல்லாத தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா யாரா? உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயசுல பிறந்த மாதிரி. அம்மாவா? அம்மா கரெக்ட். இவ்வளவு நல்லவா உன் வயசுல எப்படி பிறப்பா? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிடக்கூடாது. செத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களைத்தானே அம்மானு கூப்பிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதேன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிச்ச உடனே நாம இங்கிருந்து போயிடுவோம். வாங்க
கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிலாம் தெரிஞ்சவன். கழுதைகளை நானே விரட்டணும்னு நினைச்சேன். தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டு அப்பா. பாப்பா பாப்பா என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் சென்னத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டார். கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இத நான் கொடுக்கலான்னு தான் போனேன். மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ ரெண்டு மூணு பவுன் தேர நினைச்சேன். பத்து குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுலதான் கீதாவோட வாழ்க்கை இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். கீதா அங்கேயே இருக்கட்டும். எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே? ஓ, ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள. அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யார் காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்திதான். அடி பைத்தியக்காரியா இருக்க. அவ புருஷனை தான் உன் மக இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காஃபி கொடுப்பா? மாமா காஃபி. அமிர்த மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி, காஃபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் குடுக்கலையே. அடடி, உனக்கு குடுக்கல, அதனாலதான் காஃபி நல்லா இருக்கு. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களுக்கு காஃபி வரல? எனக்கே குடுக்கலடா. ரேகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காஃபி போடுமா? என்னால அடுப்படியில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம். எனக்கு? நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. போட்டு மிதிக்கல நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசம் பண்ணுமா? ஐயோ, இந்த வேலையில செஞ்சது பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அப்பா, அப்பா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற? உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க, கால் ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைங்களை கூப்பிட்டு டாக்டர் வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், விடுங்க. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல காலில் கேங்க்ரின் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். எங்க?
எனக்கு இந்த நிலைமை. ஒண்ணு கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வசுகிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகள் லத்தாக்கு சொல்லிவிடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவான். ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன? இல்ல, அம்மா குடம் சரியில்லைன்னு காலையில வீட்டுல இருந்து சொல்லி அமைச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்டதான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கணும் சொன்னிய, அந்த பணத்தை எடுத்து எனக்கு என்ன தலையிட்டா? பொண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா, அம்மா, நாங்க புறப்படுறோம். எங்கடா? நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வேலை சரியா நடக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னுதான். புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம், எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். வராது. அப்பா, நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும், எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லிட்டே போறிய, ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க. பணமா? நீ எனக்கு குடுக்கறியா? உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா. போடா. அதான் வேண்டாங்கறல, வாங்க போலாம், நேரா ஆச்சு. அப்ப என்ன, ஆத்தா என்ன, பணம் தான் பெருசு, அடி எப்பவுமே பாசத்துக்கு, இதுதான் பரிசு. உண்டான போது சொந்த பந்தம் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் கேட்காமதா, இல்லாத போது பெத்த புள்ள கூட எட்டி செல்லும் பார்க்காமதா. அட அப்ப என்ன, ஆத்தா என்ன, பணம் தான் பெருசு, அடி எப்பவுமே பாசத்துக்கு, இதுதான் பரிசு. பழம் கிடைக்கும் என பரவ இருக்கும், அம்மாடி அந்த மரம் படுத்தா என்ன வரும், பரவ அதன் உறவ விட்டு சிறக விரிக்கும். அந்த கதையின போல இந்த கதை என்று ஆச்சு, விட்டு தள்ளு அடி போடி
இன்னும் என்ன வெறும் பேச்சு எல்லாமே வேஷந்தாடி ஆட அப்ப என்ன ஆசா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு சுமந்து முள்ளு மேல் தவம் இருந்து இடுப்பு வலி எடுக்க பெற்று வளர்ப்பாள் தாயா ஆறாறு கட்டவுள்ள ஆத்தா பட்ட தொல்ல அறிந்தும் உன்னை தெரிந்தும் நன்றி மறக்கும் செய்தா கையில் இருக்கின்ற வேளை கட்டி அணைக்கின்ற பிள்ளை கஷ்டப்படுகின்ற போது கிட்ட வருவது இல்லை பொல்லாத உலகந்தானடி ஆட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு உண்டான போது சொந்த பந்தம் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் கேட்காமதா இல்லாத போது பெத்த புள்ள கூட எட்டி செல்லும் பார்க்காமதா ஆட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு டாக்டர் இந்த மருந்த பேர் சொல்லியிருக்காரு குடிங்க மருந்தா விஷமா விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலாம் பாக்குறியா பாவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டு எடி நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன் என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நல்லபடியா குணமாகணும் தான் வேண்டிக்கிட்டேன் இத பாரு நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு நீ மூச்சுல முழிக்காம இருந்தாவே என் வியாதி தானா தெரியாது I'm sorry Mr. Shekhar நீங்க கேட்ட அளவுக்கு லோன் தர நம்ம கம்பெனி ரூல்ஸ்ல இடம் இல்ல சார் நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்தியாகணும் ப்ளீஸ் உங்க பொசிஷன் எனக்கு புரியுது பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீங்க உங்க வேலையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும் என்னடா முட்டாள்தனமா பேசுற நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும் ஆமாப்பா அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இத தவிர ஒரு வழியே இல்ல உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே என்ன செய்வாங்க இல்லப்பா இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான் ஏற்கனவே தாய் இழந்தேன் ரெண்டாவது தடவையா நான் தாய் இழக்க விரும்புறேன் நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்க அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும் இப்படி செஞ்சா என்ன பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம் வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவும் நீங்களும் எங்க போயிருப்பீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் யாரா உன் அம்மா நானா உன் அம்மா என்னமோ என் வயசுல பிறந்த உன் மாதிரி அம்மாவா அம்மா என்ன மன்னிச்சிருப்பா எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற தாய்க்கு மகன் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா ராஜேஸ்வரி உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போறது ஒரு விதத்துல நல்லதுதான் தப்பா நினைச்சுக்காதே இப்பவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுகிட்டியே அது போதும் Thank
டாக்டர் டாக்டர் எப்படி இருக்கு? She is all right. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பாக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரேன்டா. அப்புறம் பாக்கலாம். உட்காருங்க. ஆண்டவரே ஆண்டவரே. அடுத்த பிறவில சிரமப்படுவோம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிடுறோமா? இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? மனசு போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுக்கணும். இல்லப்பா ஷேக்கு, எந்த காலால சாந்தி ஏட்டி வதச்சனோ அதே காலுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன நல்லபடியும் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு நினைச்சேன். இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கை நீட்டாலும் கொண்டியா? என் மேல நீ கை வச்சுட்டல? கைய நடி, காலையும் வைக்கிறேன். இப்பவே நான் போலீஸ் போறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கொளுத்த முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் தரேன். கொளுத்த முயற்சி நடி, இப்பவே உன்னை கொளுத்திடுறேன். பாபு முதல்ல என்ன கொளுத்திட்டு அப்புறமா அவளை கொளுத்து. பாத்தியாடி, இவ்வளவு நாளா நீ யார கொடுமைப்படுத்திட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிருச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாகத்தானே இல்லடி. அவங்க குடும்ப கௌரவம் நாலு சிவத்தை தாண்டி போய் சந்திச்சிருக்க கூடாதேன்னுதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்து. சிவா, ஏண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால்தான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் நான் குருடனாயிட்டேன். போயிட்டோம். தீர்க்காயிசா இருக்க கீதா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த பிறவியில நான் அவருக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும். உள்ள போமா? போயே உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதையும் ஏன் விட்டு வைக்கிற? புண்ணியம் என்ன?
இன்னைக்கு உனக்கு கால் இருக்கிறதுக்கு காரணமே கீதா தான். இவ எனக்காக என்ன செஞ்சா? எனக்காக வேலையை விட்டது என் பையன் தானே. அதுதான் இல்ல மாமா. சோ சுமார் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, சொல்லிதான் தீரணும். ராஜேஸ்வரி, கீதா சேகர ராஜராம பண்ண விடல. பெரிய அத்தா வேலையை விட்டுற வேண்டாம். இந்த நகையெல்லாம் வித்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏதுமா இவ்வளவு நகை? என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. அய்யோ, உங்க அம்மாவுதா? வேண்டாமா. இல்ல மாமா, என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே இழந்துட்டேன். இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் அத்தையும் தான். அத்தை என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். வேண்டாங்க, அதிக மாமா வாங்கிக்கோங்க. சரிம்மா கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னைக்காவது இத திருப்பி கொடுத்தேன்னா நீ மறக்காம வாங்கிக்கணும். சரி மாமா, ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா என் நகைய வித்துதான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கோவத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்? ஆமா கீதா, இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவனே, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ண கொடு, என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன். தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் என்ன, உனக்கு அவன் மேல பாச வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ வேற வீட்டுக்கு போறேங்களா, போகும்போதாவது மனப்பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. இல்லைங்க, கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது. அவ என்னைக்கு இந்த வீட்டுலதான் இருக்கணும். கீதா, அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா ராஜேஸ்வரி? குடும்பப்பட்டவளே மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? இப்ப உங்க ரெண்டாவது மருமகளை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிடாதே, பெருந்தன்மையா மன்னிச்சுடு. சரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போதும். மாமா, எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு, மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்திருக்கேப்பா. என்னது, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு? இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா, காலையில எந்திரிச்சு எனக்கா காபி எல்லாம் போட்டு கொடுக்கறானே பாத்தீங்களா? ஐயோ, என்னது, நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. ராஜேஸ்வரி என்னங்க? ராஜேஸ்வரி என்னங்க? ராஜேஸ்வரி சொல்லுங்க. அடி சக்கை, நான் உன்னை ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். யாசம் நிறைவேறிச்சு, கதை முடிஞ்சு போச்சு.